பாண்டே வந்து தொடர்ச்சியாக கோயில்களில் காம்ரேடுகளுக்கு என்ன வேலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அவர் கேட்டதை நான் திரும்ப கேட்குறேன், கோயில்களில் காம்ரேடுகளுக்கு என்ன வேலை? இந்த கேள்வியை கேட்கறதுக்கான அதிகாரத்தை உங்கள்கிட்ட யாரும் கொடுத்துருக்காங்களா? நான் நிச்சயமாக பாண்டேயோ அல்லது அவருடைய முன்னோர்களோ கட்டிய கோயிலுக்கு போக வேண்டும் என்று நான் சொல்லலை. ரெண்டாவது, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எந்த டாக்குமெண்ட்லையாவது கோயிலுக்கு போகாதே, மசூதிக்கு போகாதே, அல்லது வந்து தேவாலயத்துக்கு போகாதே, குருத்வாராவுக்கு போகாதேன்னு பாண்டே காமிச்சிட்டார். ஐஜாஸ் அகமது என்கிற அந்த பெயர் அவருக்கு வந்து எரிச்சலை கொடுக்கலாம். அவர் மார்க்ஸ் சொன்னதை சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் ஐஜாஸ் அகமது பேரை அவருக்கு ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனித சமூகத்திற்கு உகந்தது எதுவும் எனக்கு அந்நியமானதல்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன், அதில் ஊடாடுறேன் அல்லது விமர்சிக்கிறேன். மனித சமூகத்துக்கு உகந்தது அனைத்தின் மீதும், மனித சமூகம் அக்கறை கொள்ளுகிற அனைத்தின் மீதும் என்னுடைய எதிர்வினையோ அல்லது வந்து அதை பாராட்டுறதோ அதை விமர்சிக்கிறதோ எனக்கு இருக்கும். அதை கேட்குற, அதை கேள்வி கேட்பதற்கான உரிமை எவருக்கும் விட்டு தர முடியாது. அவர் இன்னொரு விஷயம் சொல்லார், நீங்கள் கோயிலுக்குள்ள வர்றதே கலகம் மூட்டுவதற்கு. தேவைன்னா கலகம் மூட்டுவேன், அதில் என்ன பிரச்சனை இருக்குது? கோயிலுக்குள்ளே நுழைய விடலைன்னா நான் கலகம் மூட்டத்தான் செய்வேன். நீங்கள் பிட்டுக்கு மண் சுமந்தவருக்கு முதுகில் ஒரு அடி விழுந்தால் எல்லாத்துக்கும் வலிச்சு தான், ஆனால் எல்லாருக்கும் வலிக்கும் போது சிவனுக்கு வலித்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதெல்லாம் கிடையாது, அது தனியாக தான் இருக்குதுன்னு சொன்னால் நான் கலகம் பண்ணத்தான் செய்வேன். கோயிலுக்குள்ள நீ நந்தனையோ நந்தனுடைய பரம்பரையோ அல்லது என்னையோ விடமாட்டேன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு கலகம் பண்ணுவேன். கோயிலுக்கு என்னை விடவில்லை அல்லது நான் போகவில்லை என்பதற்காக என் மனசு வலிக்கிறது இல்லை. ஆனா போகணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு நீ வழிவிடாமல் இருந்தால், நந்தி மட்டும் இல்லை, சிவன் நின்னாலும் சரி விஷ்ணு நின்னாலும் சரி சற்றே விலகி இரும் பிள்ளாய் என்று சொல்ல வேண்டிய கடமை கம்யூனிஸ்டுக்கு இருக்கு, அதை பண்ணுவோம். இன்றைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவுக்கு வரும்பொழுது, திருப்பூராவுக்கு வரும்பொழுது, கம்யூனிஸ்டுகள் ஆளுகிற பகுதிகளுக்கு போகும்பொழுது, கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கு செலுத்துகிற பகுதிகளுக்கு போகும்பொழுது, கம்யூனிஸ்டுகளுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அவர்கள் இதன் வழியாக அதிகாரத்தை கைப்பற்ற முனைகிறார்கள் அப்படின்னு சொல்றார். மாநாடுனா என்னன்னு தெரியுமா? நரேந்திர மோடி எம்பி கூட்டத்தில் கூட லெக்சர் அடிச்சுட்டு மட்டும்தான் போவார். இங்கே எங்கள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஒரு குறிப்பிட்ட, நீங்கள் சொல்கிற இந்த கோயில் போகிறது சம்மந்தமான விஷயத்தில் கூட சரியா தப்பா என்று விவாதம் நடந்திருக்கு. நரேந்திர மோடிக்கு முன்னால் பேசுகிறதுக்கான அதிகாரம் இருக்கா? எது ஜனநாயகம்? ஜனநாயகம்னு நீங்கள் எதை பேசுகிறீங்க? என் கிளையில் இருந்து பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவார், அவர் இடை கமிட்டிக்கு போவார், அவர் மாவட்ட மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுவார், மாநில மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுகிற, இப்போ நாங்கள்லாம் 6ஆம் தேதி கண்ணூரில் மாநாட்டுக்கு போகிறோம். இப்படி ஒரு நிகழ்வு உண்டா? பாண்டே அவர்கள் முதல்ல ஒன்றை பேச கற்றுக்கணும். தன்னுடைய தலைமையில் பெண்களே இருக்க முடியாது என்று சொல்லுகிற, தன்னுடைய அமைப்பில் பெண்களே இருக்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு அது சொல்கிற தத்துவத்தை தூக்கிட்டு நாங்கள் வந்து ஜனநாயகம் வாங்கலையோ ஜனநாயகம்னு பாண்டே ஏன் இப்படி அலைகிறாருன்னு எனக்கு தெரியல. எனவே அவர் எங்களை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்கிறேன், அவருடைய ஜனநாயகம் கார்ப்பரேட்டின் ஜனநாயகம். அவர் வந்து அவர் பேசியிருக்கிறத மோடி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, மோடி பாண்டேவை தீர்த்து கட்டணும்னு நினைப்பார். ஏன்னா அவரை விட பொய் பேசுகிற ஒரு ஆள், அவரை விட மோசமாக பேசுகிற ஒரு ஆளை எப்படி பார்க்கும்? ஒரு பத்திரிகையாளர் என்கிற பெயரில் ஒரு கட்சியை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். அதே டோனில் பேசுனா அவங்கெல்லாம் வந்து இது பாருங்க கம்யூனிஸ்டுகள் இப்படி பேசிட்டாங்க ஜனநாயகம் இல்லைன்னு பேசுவார். இவங்க வர்க்க போராட்டத்தை வளர்த்தெடுப்பேன்னு சொல்கிறாங்க. மோடியை ஒருபோதும் 2024 வீழ்த்த முடியாது அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். எந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தன்னுடைய பொருள் தரம் குறைந்தது என்று பேசுவார்? அவர் சங் பரிவாரனுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், எனவே அவர் அப்படி தான் பேசுவார். ஆனால் அவருக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஒற்றை கொடியை பிடித்து கொண்டு திருப்பூர் குமரன் என்கிற ஒருவன் அதை நிற்கிற போது அவன் ஒன்றும் டாக்டரேட்லாம் வாங்கலை, பாண்டே மாதிரி படித்தவன்லாம் கிடையாது, அவனுக்கு விவரமெல்லாம் தெரியாது, ஆனால் நாட்டை காக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயம் அவனுக்கு இருந்தது. நீங்கள் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராடும் போது இவர் என்ன பேசியிருப்பார்? எட்டப்பன் என்ன பேசியிருப்பார்? பைத்தியக்கார பைய பாரு, யாராவது அவனை அடித்து தூக்கில் தொங்கினாங்க, இங்கேருந்து பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து கயத்தாரில் அந்த புளிய முற வர சங்கிலி போட்டு வெள்ளக்காரன் இழுத்துக்கிட்டே போனான், யாராவது அவனை கண்டுக்கிட்டாங்களா?
பாண்டேயின் மரபு எட்டப்பன் மரபுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா, நீங்க அவங்க வந்து சங் பரிவாருடைய மரபு அதுதானே. நீங்க விடுதலை போராட்ட காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் கூட சொல்லுகிறேன், அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் என்றால் அவர்கள் அதிகாரத்தை நத்தித்தான் வாழ்வார்களே தவிர, அதை தவிர அவர்களுக்கு வேறு அவங்களுக்கு இருக்க அந்த அதாவது ஆறு முறை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் தான் அவங்க மரபுல வீர். வீரரை ஆறு தடவை எழுதி கொடுத்தாருன்னா மற்றவர் எப்படி இருப்பார்? அதைத்தான் கொண்டாடி, அவர் அப்படி இருந்தது பிரச்சனை இல்லை, அவரை கொண்டாடுகிற மரபு அவர்களுடைய மரபு. எப்படி கம்யூனிஸ்டுகள் வர்க்க போராட்டத்தை உந்தி தள்ளுவார்கள்? பாண்டே அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, ஒருவேளை மார்க்சிஸ்ட் கட்சி தோத்து போகலாம், ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோத்து போகலாம், ஆனால் இறுதியாக இந்த சமத்துவத்தை நிலைநாட்டுபவர்கள் கம்யூனிஸ்டுகளாக தான் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே எங்களால் நரேந்திர மோடியை எதிர்த்து களம் காண முடிந்தது விவசாயிகளால். நீ கம்யூனிஸ்ட்னு ஏற்றுக்கோ ஏற்றுக்காமல் போ, முடியுதில்லை. அதுக்கு பேர் என்னது? வர்க்க போராட்டம் என்பதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அது போச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து அது வந்து மோடிக்கு எதிரானது மட்டும் இல்லை, கார்ப்பரேட்டுக்கு எதிரானது மட்டும் இல்லை, நீங்கள் நவீன தாராளமய கொள்கைக்கு எதிரான போராட்டம் அந்த போராட்டம் நடத்துகிறாங்கல்ல. பாண்டே வந்து கண்ணை மூடிக்கிட்டோம் அல்லது திறந்துக்கிட்டே உலகம் மாறவே மாறாதுன்னு நினைக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் போராடியதால் தான் இந்த நாடாளுமன்றம் உங்கள் கைகளில் இருக்கிறது. அவர் வந்து அதை அப்போ நீங்கள் சோனியா காந்திக்கு எதிராக போராடினீங்களான்னு கேட்குறாரு. அது மிஸ்கான்செப்ஷன் நினைக்கிறேன். மிஸ்கான்செப்ஷன்லாம் இல்லை, அவங்க அறிவாளிகள். ஆனால் ஒரு நெகட்டிவ் சைடில் இருக்கிறவங்க, எப்போதுமே திரித்து மட்டுமே வரலாற்றை எழுத தெரிந்தவர்கள் அவர்கள். நேரடியான வரலாறு எதுவும் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதில் அவங்க சௌரியமாக இருக்க மாட்டாங்க, எனவே திரித்து சொல்வதைத்தான் நினைப்பார். நான் சொல்கிறேன், நாடாளுமன்றம் ஒன்று இருப்பதற்கு காரணம் நாங்கள்னு நான் சொல்கிறேன். அந்த நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி இருக்காருன்னு சொல்கிறேன். தைரியம் இருந்தால் பாண்டே பட்டியல் எடுட்டோம், நான் அவருடைய சேனல்லையே அவர் பேட்டி வைக்கட்டும், நாங்கள் ரெண்டு பேரும் விவாதிக்கிறதுக்கு தயார். அவர் இந்தியாவில் இருந்த ஆர்எஸ்எஸ் வழிவந்த விடுதலை போராட்ட வீரர்களை பட்டியல் எடுட்டும், பார்ப்போம், ரெண்டு பேரும் பேசி பார்த்துக்கலாம். எனவே நான் நிச்சயமாக சொல்கிறேன், அதில் தூக்குமேடை ஏறிய தோழன் பகத்சிங் அவன் சொன்னான், லெனினை கோட் பண்ணியிருக்கான், புரட்சி தான். அதனால தான் அவனுடைய அமைப்புக்கு பேர் வச்சான், இந்திய புரட்சிகர இயக்கம் என்று பேர் வச்சான், ரெவல்யூஷனரி என்கிற வார்த்தையை சேர்த்தான். அவன் தூக்குமேடைக்கு போகிறதுக்கு முன்னால் லெனினை வாசித்தான். உங்களுக்கு அந்த பாரம்பரியம் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் கோர்ட்டு சொல்கிறதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னா, அதை யார் நிர்வகிக்கிறார்களோ, நீதி வழங்குகிறார்களோ, அவர்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி தான் தீர்ப்பு வரும். வி ஆர் கிருஷ்ணன் இருந்தபோது அவர் வேற மாதிரி தான் தீர்ப்பு சொன்னார். அப்படி அழுத ஒரு ஒரு நீதிபதியை சொல்லுங்க, ஒரு 2000 ஆண்டு, அதாவது தாழ்த்தப்பட்டோர் மலைவாழ் மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, கொடுக்க கூடாதுன்னு போனபோது அவர் சொன்னார், நான் இந்த நீதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறேன், ரெண்டு பக்க வாதங்களையும் நான் கேட்டிருக்கிறேன், ஒரு பக்கத்தில் முன்னாள் சட்ட அமைச்சர்கள், இந்தியாவினுடைய சட்ட வல்லுநர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் சாதாரண மக்கள் இருக்காங்க, இவங்க அறிவார்ந்த வாதங்களை வைத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு 2000 ஆண்டு பட்ட அடியை வலியை ரணத்தை சொல்லி அளக்கூட தெரியவில்லை, நம்ம அமைப்பு முறை ரெண்டு பேர் ஆர்கியுமெண்ட்டை கேட்டு மட்டும் சொல்லணும்னு சொல்லியிருக்கு, அப்படி உட்கார்ந்திருந்தா நான் இதுவே கூடாதுன்னு சொல்லணும், ஆனால் கொஞ்ச நேரம் நீதிபதி ஸ்தானத்தில் இருந்து வந்து அவர்களாக சிந்திக்க விரும்புகிறேன், அவர்களுக்காக அளவும் அவர்களுக்காக வேதனைப்படவும் நான் விரும்புகிறேன்னு சொன்னதுனால தான் கிருஷ்ணய்யரும் சின்னப்பரெட்டியும் அந்த தீர்ப்பை எழுத முடிஞ்சது. அதே இது நீங்கள் வந்து ரஞ்சன் கோகாய் மாதிரியான ஆட்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கையெழுத்து போடாத இணைப்பை வைத்து கொண்டு அது வந்து இந்த இடத்துல நீ ராமர் கோவில் கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியும். அதே போல் வந்து நான் அலகாபாத்தில் நான் நீதிமன்றம் நடத்தினா, அந்த நீதிமன்றத்தில் நான் போய் என்ன பேச முடியும், ஒரு ஒரு மசூதியை இடித்து விட்டு, பாபரி மசூதியை இடித்து விட்டு நான் தான் இடித்தேன் என்று இங்கே இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத், அவர் உண்மையை சொல்கிறாரெல்லாம் தெரிலன்னு வச்சுங்க, அவர் உட்பட சொல்கிறாங்க நாங்கள் தான் போனோம் இடித்தோம் அப்படின்னு சொல்லி, ஆனால் நீதிமன்றம் எல்லோரையும் விடுதலை செய்து விட்டது. எங்க 30 வருஷம் 40 வருஷம் வீடு கட்டி உட்கார்ந்துருக்கான், வேறு வழி இல்லாமல் கூவனாட்டு கரையில் உட்கார்ந்துருக்கான், அவனை தூக்கி போடணும், அதை போடாத அதிகாரி வந்து நீ வந்து நான் உன்னை சமன் பண்ணுவேன் கூண்டில் ஏற்றுவேன்னு சொல்கிற நீதிமன்றத்துக்கு என்னைக்காவது பெரிய கட்டடங்களை, நீங்கள் நீர்நிலைகளின் மீது உட்கார்ந்து கொண்டு அதை தூண்ட இடங்களில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நீதியை தீர்ப்பை
சொல்றீங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நீங்க சொல்வது நீதியற்ற தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் அதை விமர்சிக்கிற உரிமையை அரசமைப்பு சட்டம் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. நான் அதைத்தான் கேட்குறேன்.